ஒரு தம்பளை எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்றாரு பாருங்க, தாறு மாறா பண்ணுங்க. சோ ஓகே ஓகே ஓகே, எடுங்க எடுங்க எடுங்க. நம்ம நான் ஒண்ணு வீடியோ எடுக்கிறோம். உமருக்கு தமிழை நான் அனுப்புறேன். வித்தியாசமா இருக்கு தமிழ்லாம். அப்படியா? ஹாய் ப்ரோ, பேரு சுகன். சுகனா? அப்படிங்களா? ஹாய் ப்ரோ. வடக்கன்ஸ்லாம் மதிக்கவே மாட்டேங்க, தப்பாக நினைக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு, ஸோ அவங்க நம்ம அங்கே போனால் நம்மளை கண்டிப்பாக மதிக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம், நம்மளை ஏமாற்ற தான் பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம நிறைய இடத்த ஏமாத்துறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா கன்னியாகுமரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ காலையிலேருந்து பயங்கரமான மழை, அதனால் பார்த்தீங்கன்னா மோட்டர் விளாக்கே பண்ண முடியல. எதுக்கு இப்போ நான் கன்னியாகுமரி வந்திருக்கேன் அப்படின்னா, ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் கன்னியாகுமரியிலேருந்து லடாக் வந்து ரோட்வே, ஸோ பைக்கில் வந்து ட்ரிப் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் என்ன டைப் பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாறு மாறான ஒரு பைக்குங்க. ஸோ இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வண்டியை வச்சு கூட நம்ம ஒரு டூரர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸோ இந்த ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பட்ஜெட் ரைட். ஸோ கம்மியான பட்ஜெட்டில் எப்படி ட்ரிப் பண்ண முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் ஸோ இந்த கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே காயஸ், நான் தான் சூர்யா. நம்ம சேனல் பார்த்திங்கனா ட்ராவல் வீடியோ அப்புறம் பைக் மெயின்டென்ஸ் வீடியோ இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ எதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண சொல்கிறேன்னா, ஸோ அப்போனா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா 10K ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தயவுசெய்து மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே என்ன ஃபுல் கூட்டமாக இருக்குது. ஓ இது தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா பெரிய ஃப்ளாக், ஸோ இந்தியன் ஃப்ளாக் பார்த்திங்கன்னா வைக்க போகிறாங்க. அதுக்காக இடம் தான் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ ஆல்ரெடி நாங்கள் கன்னியாகுமரிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் கேள்விப்பட்டோம். ஸோ அதுதான் நினைக்கேன், டிஎம்கே கட்சியிலேருந்து ஆள் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கதை நமக்கு வேண்டாம். ஓகே கேஸ், பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிலேருந்து லடாக் போகிறாங்க. அவங்களது சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்திருக்கோம். ஸோ நம்மளோட வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாவது முறையாக, ஸோ செகண்ட் டைம் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 870 வரை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தாங்க கொண்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி வரும்போது பார்த்திங்கன்னா 60 தாண்டலை, இப்போ பார்த்திங்கன்னா 70 நம்ம தாண்டாமல் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ யார் யாரெலாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மீட்டப்புக்கு ஆறாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரிலங்க. ஆனால் என்ன இன்வைட் பண்ணது பார்த்திங்கன்னா சிவா ப்ரோ தான். ஸோ சைக்கோ ரைடர் தான் பார்த்திங்கன்னா என்ன இன்வைட் பண்ணார். அவர் வந்திருப்பார்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஆனால் வந்து நம்மளோட ஸ்பீடாக ஓட்டுவார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவரோட வண்டி ப்ராப்பர் கண்டிஷனில் இருக்குது, நம்ம இப்போ தான் பார்த்திங்கன்னா கண்டிஷனாக கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு தேவை மைலேஜ், அதனால் பார்த்திங்கன்னா இன்ஜினை வந்து அதிகமாக விரட்டக்கூடாது. ஏன்னா இப்போ இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கவங்க யாருமே பார்த்திங்கன்னா ஷோரூம்லேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து 70 மேலே ஓட்டாதீங்க, இழுக்காதீங்க 60. நான் வந்து பார்த்திங்கன்னா 70 சொல்லியிருந்து, ஆனால் நான் அதுக்குள்ளேயே தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் என்னோடய வண்டி வந்து திரும்ப ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் நம்ம லடாக் ட்ரிப் போகும்போது பார்த்திங்கன்னா இடையில எங்கேயும் பிரச்சனை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறனால தான் பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணலங்க. ஸோ நம்மளோட வேலை என்னது, ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணுறத வீடியோ எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் போடணும், அதை நிறைய பேர் பார்க்கணும். அவரோட பைக் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட சைக்கோ. ஸோ எக்ஸாஸ்ட் மட்டும் தான் இருப்பாருங்க, பெரிய பைக்லாம் போட்டு சரி பாருங்க ஹேண்டில் பேர். இதான் வந்து சைக்கோ ரைடரோட இது, சைக்கோ ரைடர் என்ன உட்காந்துருக்காரா அவரோட அவரோட ஃப்ரெண்டாக உட்காந்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட பைக்கு. ஸோ ஹேண்டில் பேர் சேஞ்ச் பண்ணிட்டாரு. இவர் ஆல்ரெடி லடாக் போயிட்டு வந்துட்டார் பைக்கில். ஸோ நம்ம வந்து போகும்போது கண்டிப்பாக இவர் நம்மளை ஃப்ரெண்ட் ஆஃப் பண்ண வருவார்னு நினைக்கிறேன். வரணும், அப்புறம் தான் இருக்கு அவருக்கு, வரலண்ணா ஓகேங்களா? ஸோ நம்ம ரெண்டு வண்டியை கொடுத்துருவோம். தமிழையும் கொடுத்துடலாமா? தமிழையும் கொடுத்தா நல்லா இருக்குமா தெரியல. ஸோ என்ன ரெண்டு வண்டி வருதுல, ஸோ அதை சேர்த்து எல்லாமே சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வரட்டு, நான் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லிவர் ப்ரொடெக்டர் பார்த்திங்கன்னா கீழே சரிஞ்சிருச்சு, இது வந்து டைட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா லடாக் போகிறவங்க இன்னும் கிளம்பலையா, ரூமில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதான் நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பீச் சைடில் போயிட்டு ஒரு ரவுண்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம்.
பார்த்தீங்கன்னா அக்ரோபாலிக் போட்டிருக்காரு. ஸோ ரொட்டன் காஃபி சவுண்ட் எப்படி இருக்குன்னா கரகரகர உங்களுக்கு அந்த சவுண்டே பிடிக்காது பார்த்தீங்களா? எக்ஸாஸ்ட் சவுண்ட் நம்மளுக்கு பிடிக்காது. அமைதியாக இருக்கும், சைலண்டாக போனது எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி ஓட்டி போவோம். அந்த மாதிரி போனால் தான் பார்த்தீங்கன்னா அவர் அக்ராபலி கொடுக்காரு. அதான் அவர் கொஞ்சம் நாளாக போயிட்டு அப்படி நாள போயிட்டு இருக்கேன். எனக்கு அந்த சவுண்ட் அப்படியே இரிட்டேட்டிங் பண்ண மாதிரியே ஃபீல் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி என்னன்னு தெரிலங்க. போன வாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 300 போட்டேன். ஸோ கன்னியாகுமரி வரும்போது 2 பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே 300 தான் போட்டேன், ஆனால் 1 பாயிண்ட் தான் இருக்குது. 1 பாயிண்ட் குறைஞ்சிருச்சா இல்லை வந்து மீட்டரில் ஏதாவது தப்பா என்ன கதைன்னு தெரில. ஸோ மைலேஜ் அடி வாங்கிருச்சுனாலே நம்ம சாரி முடிச்சுக்கலாம். இப்போ பெட்ரோல் இருக்கிற வேலைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ 35 போடணும் அட்லீஸ்ட்டு. எங்கே கதை இது வரைக்கும் நம்ம எழுதுவோம் கதையை நான் கிளம்புங்கிற மாதிரிலாம் இருக்குது. அவங்க வந்தோடனே அவங்களே வீடியோஸ் எடுத்து பண்ணிடுறாங்க. அது மாதிரி இன்றைக்கி நம்ம லாக் எடுக்க போகிறோம். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ ஏதாவது நெகட்டிவிட்டி ஏன்னா பாசிட்டிவிட்டி ஏதாவது என்ன இருந்தாலும் சரி ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுருங்க. ஸோ வடக்கன்ஸ்லாம் நான் மதிக்கவே மாட்டேங்க, தப்பாக நினைக்காங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு. ஸோ அவங்க நம்ம அங்கே போனால் நம்மளை கண்டிப்பாக மதிக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது விஷயம் நம்மளை ஏமாத்த தான் பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல ஏமாந்துட்டோம் லடாக் பண்ணுறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்க மேலே கொஞ்சம் கோபம் இருக்கான. ஒரு ஆள் பண்ண தப்பு நம்ம எல்லாத்தையுமே அப்படி சொல்ல விடலாம். அவங்க அங்கே பண்ணதுக்கு நம்ம இங்கே பண்ணக்கூடாது. இருந்தாலும் எனக்கு வந்து அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும், இங்கே நம்மளை திரும்பி ஏமாத்திடுவாங்களான்னு ஒரு பயம் இருக்கும். தாருமான கோயில் பேரு இப்ப லைட்டா மேல்மருவத்தூர். மேல்மருவத்தூர் இந்த கோயில் நேம் வந்து மேல்மருவத்தூர். சென்னையில இருந்து அவுட்டர்ல இருக்கு, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்குது இந்த மேல்மருவத்தூர். இவன் எங்க போனாரு? விட்டுட்டு போல, விட்டுட்டு போயிட்டாரு நம்மளை. ஆல்ரெடி எல்லா இடமும் போலீஸ்காரங்களா இருக்காங்க. இங்கதான் கவர்மெண்ட் போனோம். லடாக் ட்ரிப் கிளம்ப போற பசங்க இங்க வந்திருக்காங்க. அப்படியா? ஹாய் ப்ரோ, உங்க பேரு? சுகன். சுகனா? கார் மெக்கானிக். அப்படிங்களா? ஹாய் ப்ரோ. ஓ, இந்த வண்டிலையா போறீங்க? சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ப்ரோட வண்டி. ஸோ ஹீரோ ஹோண்டா. என்னென்ன பண்ணியிருக்காரு பாருங்க வண்டியில், ஒரு குட்டி வீட்டே பேக் பண்ணிட்டாரு போல. ஸோ தார் மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு கேரியர்லாம் பேருங்க. ஸோ இந்த சைடு ஆல்ரெடி ஸ்டாக் கேரியர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த சைடு எக்ஸ்ட்ரா கேரியர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர். ஸோ இந்த மாதிரி தான் வ்ளாக் பண்ணுறாரு நிறைய செட்டப் எல்லாமே. ஸோ தார் மாதிரா இருக்குங்க. எங்க போறீங்க ப்ரோ? ஹாய் ஹாய் ப்ரோ. தேனியா? ஆமா ப்ரோ. நீங்க? நான் தெங்காசி. தெங்காசியா? ஆ ஆமா தெரியும் ப்ரோ. நீங்க லைவ் மெசேஜ் எது பண்ணிருக்கீங்களோ? ஆமா. என்ன? சரி 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 சரி. ஸோ தேனி டு லடாக் போறாங்க இவங்க. ஸோ இவரோட செட்டப் இதுதான் ப்ரோ. எப்படி போயிருவாங்களா? சிறப்பா தாறு மாறா பண்ண போறாங்க. அடுத்த நியூஸ் வர போறாங்க, லோ சிசி பைக்ல லடாக்கு போனவங்கன்ட்டு. ப்ரோ வீடியோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எல்லா இடமும் வீடியோ எடுத்துட்டே இருங்க, தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருங்க. மோட்டோ வீரல் வாங்கியிருக்காங்க தேனி டூ லடாக். அடி நொறுக்கு ப்ரோ, சும்மா போட்டு
வீட்டுல போயிட்டு வந்திருக்காரு அவரு. டூருக்கா போறாரு அவர் நம்ம இருக்க வீட்டுல போய் ஊரை கொடுத்துட்டு வந்திருக்காரு. இது என்ன எவ்வளவு பரவாயில்ல இருக்கு. ஒரு தம்பளை எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்றாரு பாருங்க. தாறு மாறா பண்ணுங்க. ஓகே ஓகே எடுங்க எடுங்க எடுங்க. நம்ம நாங்க ஒன்னும் வீடியோ எடுக்கிறோம். உமருக்கு தமிழை நான் அனுப்புறேன். வித்தியாசமா இருக்கு தமிழன்லாம். நேரத்தில் அடாக்கு வீடியோ பார்த்துருப்பாரு. எத்தனை நாள் பிளான் ப்ரோ? 30 நாள். இப்போ எவ்வளோ பட்ஜெட்டு? பட்ஜெட் வந்து 60 ரூபா ஒரு ஆளுக்கா? ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பட்ஜெட் போட்டுருக்காங்க. ஒரே ஒரு தான். யார் பேச்சையும் கேட்காதிங்க. பழைய வீடியோ பார்த்து அப்படி தான் போய் சாப்பிடணும் நினைக்கவே செய்யுங்க. புதுசாக போகிறதா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவன் சொன்னால் அங்கே போனோம் இங்கே போனோம்லாம் இல்லை. உங்களால முடிஞ்சது என்னென்ன பண்ணணும்? ஆறு பேர் ஆயிரும் டீம். ஓ அப்படியா? சரி சரி. ஹாய் ப்ரோ. எந்த ஊர் ப்ரோ உங்களுக்கு? நான் தேனி ப்ரோ. தேனியிலேருந்து. எத்தனை வருஷமா அந்த டீம் உங்களுக்கு? என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் போட்டிங்க கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆ மூணு வாட்டை கை கொடுத்துட்டீங்க. மூணாட்டை கை கொடுத்துருக்க. இன்னும் ரெண்டு ஆட்டை கொடுத்தீங்கன்னா அஞ்சு ஆட்டம் ஆயிரும். சரி ப்ரோ அங்கே போயிடும். அப்படி வா ப்ரோ. எங்கள் வண்டி கொண்டு போகணும். ஆமாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் அங்கே தான் போனோம். சார் என்னையா நீ இங்கே இருந்துக்கிட்டு இந்த ஊரில் இருந்துட்டு இப்படி பண்ணா இப்படி என்னப்பா இது வரைக்கும் எத்தனை எத்தனை சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்க நீ? ஏன் உள்ள ஆ நானா தெரி சின்ன பையன் இதுவரைக்கும் பைக்கில் வந்ததே கிடையாது. நீ குட்டீஸ் வாங்கியிருக்கலாம்ல? குட்டீஸ் போட்டிருக்கலாம்ல? அந்த டிஷர்ட் ஃபுல்லாக வச்சு டிஷர்ட் இருக்கும் தெரியுமா குட்டீஸ்ன்னு, அது வாங்கியிருக்கலாம்ல? அது உனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வா வா வா. ஸோ காமெடி பண்ணுறாரு. ஏதோ இவர் லடாக் போகிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு பேர் லடாக் போகிறாங்க. ஸோ ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அதுக்கப்புறம் என்எஸ். ஸோ ரெண்டுலேயும் போகிறாங்க. ஸோ ஹாய் ஹாய் ப்ரோ. சூர்யா கிளம்பியாச்சு எல்லாரும்.